அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் நீட் சம்பந்தமான மிக முக்கியமான அப்டேட். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, ஆல் ஓவர் இந்தியா நீட் எக்ஸாமினேஷன் நடந்தாச்சு. எல்லாரும் மாணவர்கள் கீ பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு சிலர் ரிப்பீட் பண்ணலாமான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை. தமிழ்நாட்டுக்கு நீட் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் 2017, 2018, 2019, 2024 வருஷமா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஐஎஸ் அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழக கட்சிகள் எல்லாமே நீட் தேர்வுக்கு விலக்கு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அந்த ஆஸ்பெக்டில் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு கோரும் சட்ட முன்வடிவு மசோதாவை தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த சட்டத்துக்கு சட்டசபையில் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே ஆதரவு சொல்லியிருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை தவிர காங்கிரஸ் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், எல்லா கட்சிகளுமே இந்த நீட் விலக்கு கோரும் மசோதாவுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. அப்போ இது உடனே இந்த நீட் விலக்கு கிடைச்சிருமா அப்படிங்கன்னா அதுக்கு ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். அது தமிழக ஒரு தலைசிறந்த கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது நீட் விலக்கு கோரும் மசோதா ஒரு சட்ட போராட்டமாக இருக்கும், ஆனால் அது நீட் விலக்கு கிடைச்சதுன்னா தமிழக மாணவர்களுக்கு பெட்டர் தான், ஆனால் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சட்ட போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு வழக்கறிஞர், நீட் விலக்கு மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கொடுப்பாரா, இந்த குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைச்சாதான் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும். அப்போ இந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைக்குமானா 99.9% கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு குழப்பமான சூழ்நிலை. கண்டிப்பாக ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நீட் விலக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனால் இந்த நீட்னால மெரிட்ல எக்ஸாமினேஷன் நடக்கலையா, நீட்னால மெரிட் பேஸ் பண்ணி அட்மிஷன் நடக்கலையா அப்படிங்கிறது ஒரு பிக் க்வெஸ்சன் இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் 2016 வரைக்கும் நீட் இல்லாததுக்கு முன்னாடி வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே டொனேஷன் வாங்கிட்டு தான் போட்டாங்க. ஆனால் 2016 அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி ஆகட்டும், அடுத்தது தமிழகத்தில் இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாகட்டும், எல்லாமே மெரிட் பேஸ் பண்ணி, அது ஃபீஸ் டிஃபரன்ஸ் ஆகலாம், ஆனால் வருஷ வருஷம் ஃபீஸ் இருக்கும், டொனேஷன் கிடையாது. அதே 2019 வரைக்கும் என்ஆர்ஐ கோட்டா லேப்ஸ் ரிசீட்டு டைரக்டாக டொனேஷன் வாங்கிட்டு கூட போட்டாங்க. 2020 என்ஆர்ஐ லேப்ஸ் ரிசீட்டுக்கும் கவுன்சிலிங் நடந்திருக்கு. அப்போ இந்த நீட் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் டொனேஷனுங்கிற கான்செப்டே 99% ஒளிஞ்சிருச்சு. ஆனால் 2016 முன்னாடி மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே டொனேஷன் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸ்லாம் மெரிட் பேஸ் பண்ணி தான் போடுறாங்க. ஆனால் நீட் எக்ஸாமினேஷன் கஷ்டம் கடினம் அப்படிங்கிறது பெரும்பாலோருடைய கருத்து. ஆனால் அதுக்கு தயார்படுத்த வேண்டியது மாணவர்களை தயார்படுத்த, மாணவர்கள் தான் குறை சொல்லலை, மாணவர்களுக்கு தயார்படுத்த வேண்டியது. மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய மாணவர்களை இந்த பள்ளியினுடைய தரங்கள், அதாவது பள்ளியினுடைய கற்பிக்க முறை, இப்போவுமே சொல்கிறாங்க ஸ்டேட் போர்டு கஷ்டமாக இருக்குது, சிபிஎஸ்சிக்கு மட்டும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எதனால் சிபிஎஸ்சிக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அப்போ இதெல்லாமே ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை. ஒரு சில நீட் வேணும்பாங்க, ஒரு சில நீட் வேண்டாம்பாங்க. இப்போ நான் வந்து நீட் வேணும்னு சொல்வேன், பட் நான் ஒரு சில நீட் வேண்டான்னு சொல்லுவாங்க. அது அவருடைய ஒவ்வொருடைய கருத்து. அது நீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அது நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு வருஷம் கிடைக்கலாம், அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம், பட் ஒரு வருஷத்தோட முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கணும். அது எல்லாருக்குமே, நம்ம 100,000 மாணவர்கள் எழுதுறாங்க, 110,000 பேர் எழுதியிருக்காங்க, 20,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க, அதில் 5,000 பேருக்கு தான் கிடைக்கும், 3,000 பேருக்கு தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குங்க. அப்போ கிடைக்காம போகிறக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமாக இருக்கு. அதனால் இதுக்கு போய் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, ஃபெட்டப் ஆகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே நீட் எக்ஸாமினேஷன்லாம் அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது, வேறு தான் ஒரு வாய்ப்பு இருக்கும், நல்ல எதிர்காலம் இருக்குது, அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.